நாராயணன், நீங்கள் இந்த இப்போது இந்த இடபிள்யூஎஸ் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இந்த பொருளாதார அடிப்படையில் கொடுக்கப்படுகின்ற 10% இடஒதுக்கீடை நீங்கள் கல்யாண சுந்தரத்தோடு உடன்படுறீங்களா? இது 10% வரை, அதனால ஒருவேளை தமிழகத்துக்கு இதை வந்து ஒருவேளை சாதி ரீதியான புள்ளி விவரங்களை பார்த்து கொண்டு இதில் மாற்றங்கள், இதை எவ்வளவு கொடுக்கறதுன்னு மாற்றங்கள் வரணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை 10% தான் இங்கே கொடுக்கப்படணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அதுதான் நான் தெளிவா சொல்றேன்ல, இதுல வந்து அந்தந்த மாநிலங்கள் இதை அமல்படுத்தட்டும் அப்படின்னு சொன்னா அங்க அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை வச்சு அது சரி செய்யும். அதற்கு உண்டான தரவுகள் இருக்காங்கன்னா இல்ல, அதுதான் உண்மை. அது இல்லாததான் நம்ம எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்தியா முழுக்க ஒரு சட்டத்தை நாம வந்து கொண்டு வரும் பொழுது, நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்க இந்த மேல் வகுப்பு உயர் வகுப்புன்னு சொல்லி மக்களை ஏமாத்தாதீங்க, மோசடி செய்யாதீர்கள், உள்நோக்கம் கொண்டு பேசாதீர்கள். பிஜேபிக்கு நோக்கம் இருக்குது, அவங்களுக்கு என்ன ஓட்டு வேணும்னு சொன்னா இவர் எனக்கு முன்னால பேசி இவருக்கு அவருக்கு என்ன உள்நோக்கம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அவருக்கு ஏதாவது உள்நோக்கம் இருக்கும், அவர் ஏதாவது ஒரு கட்சி சார்ந்து அவர் உள்நோக்கத்தில் பேசுவார், அவ்வளவுதான். இங்க யாருமே கட்சி சாரா அதெல்லாம் இல்ல, ஒரு ஐடியாலஜி சேர்த்தா இருப்பாங்க, கட்சி சார்ந்தா இருப்பாங்க, திலீபன் கூட அப்படித்தான் இருப்பார். அதனால இது வந்து எப்படி வேணாலும் பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். அவர் கல்யாண சுந்தரம் சொன்னது ஒரு வகையில சரி. இந்த ரிசர்வேஷனை பொறுத்தவரையெல்லாம் யாருக்கு ஒரு ஆதி திராவிடர் வந்து கிறிஸ்டியனாவோ அல்லது இஸ்லாமியர் கன்வெர்ட் ஆகிருந்தோ அவங்களுக்கு அந்த சலுகை இல்ல, அவர்கள் பிசில வந்துருவாங்க, வரும்ல இடபிள்யூஸ்ல வரும் இல்ல, அது இடபிள்யூஸ்ல வர மாட்டாங்க, அவர்கள் எஸ்சில வர மாட்டாங்க, அவர் ஓபிசில வருவாங்க. ஓபிசில வராங்க, சரி. அப்ப அது வந்து நீங்க எத்தனையோ முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க, நான் சொன்னது போல எத்தனையோ முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க, கிறிஸ்டியன்ஸ் ஓபிசில வர மாட்டாங்க சார். நீங்க தப்பா சொல்றீங்க தமிழனியன், நீங்க சொல்றது வந்து எஸ்சியா இருந்து போனவங்க ஓபிசியா இருந்து கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆனாலும் கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் இப்படி எனக்கு புரியும், அப்ப கன்வெர்ட் ஆகுது தப்புன்னு சொல்றீங்களா? தவிர நாங்க ஏதோ சொல்றாரு அவங்களுக்கு வேணும்னா முஸ்லீம்களையும் கிறிஸ்துவையும் சேர்த்து வச்சுப்பாங்க, இல்லைன்னா தள்ளி விட்டுறாங்க. நாங்க தள்ளி விட்டது எப்ப பார்த்தாரு அவரு? யார் தள்ளி விட்டாங்க? அவர் என்ன அரசியல், ஒரு மருத்துவருக்கு அரசியல் பேசுறது என்ன வேலைன்னு எனக்கு புரியல. இல்ல, மருத்துவருக்கு அரசியல் ரீதியான பார்வை இருக்கக்கூடாதா? எல்லாரையும் தீர்மானிப்பது அரசியல் தானே. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் திரு நாராயணன், நீங்களே சொன்னீங்க இல்லையா, இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டேட்டா இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா, அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு டேட்டா இருக்குதா? இந்த 10% இடஒதுக்கீடுன்ற ஒரு சட்டம் வந்தது இல்லையா, அது எந்த டேட்டாவின் அடிப்படையில்ன்னு மருத்துவர் திலீபன் கேட்டாரு. அப்போ அதுக்கு டேட்டா இல்லைனா அப்ப இந்த 10% எப்படி வந்ததுன்ற கேள்வியும் நம்ம வைக்கணும் இல்லையா? இந்த 69% எப்படி வந்துச்சு? தமிழ்நாட்டுக்கு கிடையாது, மண்டல் கமிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. சார் சொல்றது கேளுங்க சார், நீங்க சம்பந்தம் இல்லாத ஒத்துக்கிறீங்களா? மண்டலுக்கும் ஸ்டேட்டுக்கும் சம்பந்தம் இல்லைங்க, தமிழ்நாடுக்கும் ஆதரித்தது திமுக சொல்லிருக்காங்க. கொண்டு வந்தார்கள் தெரியுமா? வாஜ்பாய் அவர்களும் அத்வானி அவர்களும் அமைச்சர்களாக இருந்த மொரார்ஜி தேசாய் மந்திரி சபையில கொண்டு வந்தாங்க. அந்த மண்டல் அவர்கள் ஜனதா கட்சியினுடைய முதல்வராக இருந்தவர். அதை அமல்படுத்தியது யாரு? போதுல இதுங்க, அதை அமல்படுத்தியது யாரு? மண்டல் கமிஷன் அமைச்சதோடு முடிஞ்சு போச்சு, அந்த ரிப்போர்ட்டை வாங்கி அமல்படுத்தியது யாரு? நிறைவுக்கு வேற வந்திருக்கிறோம், அடுத்த 2 நிமிடம் உங்களுக்கு தான், நீங்க இந்த 2 நிமிடத்துல உங்களுக்கு கருத்தை சுருக்கமா முடிச்சிருங்க. இல்ல இப்படி நீங்க கூப்பிட்டு வச்சு அவமானம், நீங்க நான் எனக்கு பதில் சொல்றதுக்கு அனுமதிக்கணும் தமிழ். சென்னை நிமிஷமா திரு கல்யாணம் சொன்ன உங்களுக்கு நேரத்தை தரேன், திரு நாராயணன் இது உங்களுக்கு நேரம். எனக்கு யார் பேசுறாங்கன்னே புரியாத நான் பேசிட்டு இருக்கேன். சரி சொல்லுங்க நாராயண், உங்களுக்கு அந்த மண்டல் கமிஷனை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் நிறைவேற்றுவோம்னு 1989 தேர்தலில் ஒரே ஒரு கட்சி தான் வாக்குறுதி அளித்திருந்தது, அது பாரதிய ஜனதா கட்சி, ஞாபகத்தில் வச்சுங்க. மண்டல் கமிஷனை நிறைவேற்றும் பொழுது சட்டமாக்கும் பொழுது 2.5 மணி நேரம் உறுதியாக நின்று போராடி இது இந்த நாட்டை பிளவுபடுத்தும் சாதி ரீதியாக பேசுனது ராஜீவ்காந்தி. இன்னைக்கு அந்த காங்கிரஸ் கட்சிக்கு தான் திமுகவும்
இங்க காங்கிரஸ் தான் இப்ப வந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க, புரிஞ்சுங்க. அந்த திமுக தான் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு இங்க மண்டல் கமிஷனை பத்தி பேசுறவங்க எல்லாம் தான் மண்டல் சட்டத்தினால அந்த மண்டல் ஆணையத்தை அமல்படுத்துவதனால நாடு பிளவுபடும் சொன்ன காங்கிரஸோடு கொஞ்சம் குழாவி கொண்டிருக்கிறார்கள். தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுங்க. அதனால அதே மாதிரி மண்டல் ஆணையம் இங்கே வர வேண்டாம். எங்களுடைய மாநிலத்துல, அதாவது மேற்கு வங்காள மாநிலத்துல பிற்படுத்தப்பட்ட மக்களே இல்லைன்னு சொல்லி வெளியே அமைச்சது கம்யூனிஸ்ட் ஜோதிபாசு அரசாங்கம். தயவு செஞ்சு இதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. அதனால எங்களை பொறுத்தவரையில ரெண்டு விஷயம் தான் சார். மறுபடியும் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் இந்த மேல் சாதி உயர் சாதியினருக்கு 10% என்று சொல்வதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இது வேண்டும் என்று திட்டமிட்ட ரீதியில மக்களிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கான மிகப்பெரிய சதி. இரண்டாவது, இந்த மருத்துவ மேற்படிப்புல இடஒதுக்கீட்டை ஆல் இண்டியா கோட்டாவில அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி இருப்பது பிஜேபி மட்டும்தான். ஒருவேளை நாங்கள் தான் அதை செய்கிறோம் என்று சொன்னால், 2004 இருந்து 2014 வரையில திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில ஏன் கொண்டு வரவில்லை, ஏன் வழக்குக்கு ஏன் போகவில்லை, ஏதாவது ஒரு வழக்கு போட்டிருக்காங்க கிடையாது. இது 1984 நடந்திருக்கிற விஷயம். அப்போ ஆட்சியில இருக்கும் போது ஒன்று செய்வாங்க, ஆட்சியில இல்லாத போது இல்ல. இது சர்வீஸ் கோட்டான்றது வேற விஷயம். இது நிறைய விஷயங்களை நீங்க சொல்றீங்க, இதை பேசுவதற்கு நேரம் இல்ல, அதை பதில் சொல்வதற்கு திமுக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களும் இங்க இல்ல. அதனால இதை தொடர்ச்சியா விவாதிக்கிறது சரியா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி பேசாதீங்க தமிழ். அவங்க இல்லன்றதுக்காக பேசாத இருக்க முடியுமா? இல்ல, அதுக்காக உங்களுக்கு நேரத்தை கொடுத்துட்டேன். நீங்க பேசிட்டீங்களே, பேசி முடிச்சிட்டீங்க. அதுக்கு பதில் சொல்வதற்கு அவர்கள் இல்லைன்னு தான் நான் சொல்றேன். பேசாத இருக்க முடியுமா? இல்ல, நீங்க பேசிட்டீங்க. உங்க பேசுவதை நான் தடுக்கல. அவர்கள் இங்க பதில் சொல்வதற்கு இல்லைன்னு நான் சொன்னேன். பேசாத இருக்க முடியா? சரி, உங்க